டேஸ் தி டெய்லி. திருவேற்காட்டில் கூவம் ஆற்றங்கரையோர குடியிருப்புகளை அகற்றுவதற்காக நோட்டீஸ் ஒட்டவந்த அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. சாலை மறியலில் ஈடுபட்டு காவல்துறையால் இப்படி இழுத்து சென்று கைது செய்யப்படுபவர்கள் தங்கள் வாழ்விடத்தை காப்பாற்றிக் கொள்ள போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள். கூவம் ஆற்றங்கரையோர குடியிருப்பு வாசிகள் திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட பெருமாள் கோயில் தெருப்பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. கூவம் ஆற்றையொட்டி உள்ள இந்த குடியிருப்புகள் நீர்பிடிப்பு பகுதியில் அமைந்துள்ளதாகவும் வெள்ளத்தால் அவை பாதிக்கப்படும் எனவும் கூறி அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளில் வருவாய்த்துறையினரும் பொதுப்பணித்துறையினரும் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக வீடுகளை கணக்கெடுத்து அவற்றில் நோட்டீஸ் ஒட்டுவதற்காக பூவிருந்தவள்ளி தாசில்தார் கோவிந்தராஜன் தலைமையிலான அதிகாரிகள் அப்பகுதிக்கு சென்றனர். வீடுகளை அகற்றுவதற்கு எதிராக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் நோட்டீஸ் ஒட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினருடன் வாக்குவாதம் செய்து சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். வெள்ளத்தால் தாங்கள் பாதிக்கப்பட்டதில்லை என கூறும் அப்பகுதி மக்கள் தங்கள் வாழ்விடத்தை விட்டு வெளியேறப் போவதில்லை என தெரிவித்துள்ளனர். தமிழக அரசும் தங்களை வெளியேற்றும் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர். அதான் சொல்றேன், தண்ணியில நாங்க மெதுக்கல. மெதுக்குன இடம் வந்து சண்முக நகர். மெதுக்கி பெட்ஷீட்டு தப்பாயி எல்லாமே வாங்கியிருக்காங்க. நாங்க இது வரைக்கும் நாங்க எதுலயுமே பாதிக்கப்படல, எதுவுமே வாங்கினது கிடையாதுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் இது வாங்கி என்ன பிரச்சனை? எதுவுமே நாங்க வாங்கல. எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. எங்களுக்கு எங்க ஊர் எங்களுக்கு வேணும், அவ்வளவுதான். எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம். நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல. எங்க இடத்த தான் நாங்க எதிர்பார்க்கறோம். நீங்க நோட்டீஸ் சொல்றது வந்துட்டு இன்னும் 15 நாள் காலி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது கவர்மெண்ட் மூலமா தான் ஏதாவது பண்ண முடியும். நாங்க இது போலீஸ் ப்ரொடெக்ஷனோட இவங்க தேர் கிளியரிங் எல்லாரையும் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி இப்ப குழந்தை குட்டியோட இப்ப வச்சிருக்காங்க. இப்ப எங்களுக்கு வீடு ஆதாரம் இல்லைன்னா எங்களுக்கு திருவேற்காட்டுலயே தான் நாங்க எங்க ஊர் சார்பாக எங்க மக்கள் சார்பாக கொடுத்த இடங்கள் நிறைய கிடக்கு. கோவில் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, ஸ்கூல் இருக்கு. அதையாவது திருப்பி கொடுக்கும், அதை தான் கொடுக்கணும். நாங்க போய் அங்கதான் முற்றுகிட முடியும். வேற எங்கேயும் இங்க ஊரை விட்டுட்டு வேற எங்கேயுமே வெளியில போகவே முடியாது எங்களால. பின்னர் மறியலில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்கள் தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து வீடுகளில் நோட்டீஸ் சுட்டும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டனர். புதிய தலைமுறைக்காக நவீன்.